ஐசிசி 50 ஓவர் உலகக்கோப்பை தொடர் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்திய அணி முதல் 2 போட்டிகளில் ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக முதல் 2 போட்டியிலும் வெற்றி பெற்ற நிலையில் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. இந்நிலையில் நாளை பரம எதிரியான பாகிஸ்தானை அகமதாபாத் மைதானத்தில் எதிர்த்து விளையாட உள்ளது. இந்நிலையில் இந்திய அணியின் நட்சத்திர ஆட்டக்காரரான சுப்மன் கில் முதல் 2 போட்டிகளில் டெங்கு காய்ச்சல் காரணமாக விளையாடவில்லை. இந்நிலையில் நேற்று முன்தினம் அவர் பயிற்சி தொடங்கிய நிலையில் நாளை போட்டியில் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா என்கிற சந்தேகம் பலரது மத்தியிலும் எழுந்த நிலையில் இன்று அதற்கு ரோஹித் சர்மா ஒரு பதிலளித்துள்ளார். அதன்படி ரோஹித் சர்மா கூறுகையில் நாளை சுப்மன் கில் 99% விளையாட வாய்ப்புள்ளது அப்படி என்று ரோஹித் சர்மா ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாளை போட்டியில் சுப்மன் கில் விளையாடுவார் என்பது உறுதியாக தெரிகிறது. இந்நிலையில் சுப்மன் கில் மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் தொடக்க ஆட்டக்காரர்களாக விளையாடும் நிலையில் இஷன் கிஷன் மிடில் ஆர்டரில் விளையாட அதிக வாய்ப்பு உள்ளது. மேபி நாளை போட்டியில் ஸ்ரேயஸ் அய்யர் வெளியே அமர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. ஸோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்தெந்த ஓப்பனிங் விளையாடா நல்லாயிருக்கும், யார் மிடில் ஆர்டரில் விளாட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.